அமரவர் தியாகரின் கொடியை ஏற்றி இந்த நிகழ்வை உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைப்பார். இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற நம்முடைய சகோதர அமலமரி தியாகிகளே, சகோதர மறை மாவட்ட குருக்களே, வளவாளர்களே, இலங்கையினுடைய எல்லா திசைகளிலும் இருந்து உங்களோடு பயணிக்கின்ற அமலமரி தியாகிகளின் நிழலில் சங்கமித்து பெரும் திரளாக வந்திருக்கின்ற அன்பார்ந்த பிள்ளைகளே, ஆசிரியர்களே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய இதயம் நிறைந்த நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவிக்கின்றேன். ஏற்கனவே இங்கு சொல்லப்பட்டது போல அமலமரி தியாகிகள் சபையின் நிறுவினர் தூய டி மேசனட் அவர்களின் 150 ஆண்டு விண்ணக பிறப்பு விழாவை நிறைவு செய்கின்ற ஒரு பெருவிழாவாகவும், இனம், மதம், மொழி, அந்தஸ்து, சமூக நிலைப்பாடுகளை கடந்து முழு மனித வளர்ச்சிக்காக, முழு மனித ஆன்மீக சமூக வளர்ச்சிக்காக பாரெங்கும் பன்னாட்டு ரீதியாக பரந்து பணி செய்கின்ற அமலமரி தியாகிகளின் எண்ணக் கருவிலே உதயம் பெற்று இந்த ஒன்றுகூடலை அவர்கள் மிக காத்திரமான முறையில் ஒழுங்கு செய்திருப்பது பாராட்டுதற்குரிய ஒரு விடயமாகும். இந்த சிறுவர்களையும் இளைஞர்களையும் ஒன்று திரட்டி இங்கே அணியணியாக கொண்டு வந்து இந்த நிகழ்வை அலங்கரிப்பதற்கு இவர்கள் கடந்த வாரங்களாக மாதங்களாக எடுத்த முயற்சிகளை பாராட்டாமல் இருக்க முடியாது. இந்த நிகழ்வினுடைய நோக்கம் என்ன, இயல்பு என்ன, இந்த நிகழ்வு எங்களுக்கு கொண்டு வரக்கூடிய ஆசிரியர்கள் என்ன என்பதை பற்றி சிந்திக்கின்ற பொழுது, நீங்கள் எல்லோரும் அறிந்தது போல எங்களுடைய சமுதாயம் எல்லா துறைகளிலும் கடந்த 30 ஆண்டுகளாக வெகுவாக நளினப்பட்டு மலினமடைந்திருக்கின்ற இந்த சூழ்நிலையில் வாழ்வினுடையவும் வாழ்வாதாரங்களுடையவும் ஊற்றுக்களை எல்லாம் நிரந்தரமாக தொலைத்து உயிர்களையும் உடைமைகளையும் இழந்து நெஞ்சங்களிலே தாங்கிக் கொள்ள முடியாத சுமைகளையும் மௌனமாக சுமந்து வாழ்க்கையினுடைய வரலாற்றில் புதிய பக்கங்களை எழுதுவதற்கு விரும்புகின்ற ஒரு கால பின்னணியிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கடந்த வரலாற்றை திரும்பி பார்க்க கஷ்டமாக இருந்தாலும் அந்த வரலாற்றிலே இருந்து புதிய வரலாற்றை எழுத வேண்டியது காலத்தின் தேவையாகும். சிறுவர்கள், இளைஞர்கள், யுவதிகள் என்பவர்கள்தான் எங்களுடைய எஞ்சி கிடக்கின்ற எதிர்காலத்தின் வளங்கள், செல்வங்கள், அந்த சமூகத்தை எல்லா ரீதியிலும் தாங்க வேண்டிய தூண்கள் என்பவற்றை உணர்ந்து இவர்களை ஒன்று சேர்த்து உருவாக்கி இந்த சமூகத்திலே நல்ல பிழைகளாக, ஒழுக்கம் உள்ளவர்களாக, பெரியவர்களை மதிக்கின்றவர்களாக, தங்களுடையதும் மற்றவர்களுடையதும் மனிதத்தின் மாண்பினை காப்பாற்றக்கூடிய அறிவுசால் நிபுணர்களாக இவர்களை உருவாக்கி ஒரு வளமான சமுதாயத்திற்கு வளம் சேர்க்க வேண்டும் என்ற அந்த உணர்வோடு இந்த நிகழ்ச்சிகளை நாங்கள் ஒழுங்கு செய்திருக்கின்றோம். அன்பார்ந்த பிள்ளைகளே, இங்கே குருக்கள் இருக்கின்றார்கள், ஆசிரியர்கள் இருக்கின்றார்கள்,
உங்களுக்கு பொறுப்பான மனவாளர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் இன்றைய நாள் உங்களின் நாள், சிறுவர்கள் இளைஞர்கள் யுவதிகள் ஆகிய உங்களுடைய நாள், உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் இன்று நிறைவேறுகின்றன. ஏற்கனவே குறிப்பிட்டது போல வர இருக்கின்ற பல நிகழ்வுகளுக்கு அச்சாரம் வைப்பது போல இந்த நிகழ்வு அத்திவாரம் இடுகின்றது. தொடர்ந்தும் வரும் காலங்களிலும் பல்வேறு இடங்களில், யாழ் நகரிலே மட்டுமல்ல, நாங்கள் எங்கு எங்கெல்லாம் பணி செய்கின்றோமோ அங்கு அங்கு எல்லாம் இவற்றை விருத்தியாக்கி இப்படியான நிகழ்வுகளை முன்னெடுத்து சென்று எங்களுடைய இளைஞர்களையும் யுவதிகளையும் மாணவ செல்வங்களையும் சிறார்களையும் சிறுமிகளையும் நல்ல பிரஜைகளாக உருவாக்க நாங்கள் முயற்சி எடுப்போம் என்று ஆசித்து இந்த நாள் கடவுளினுடைய ஆசியரோடும் உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்போடும் பங்களிப்போடும் நீங்கள் பங்கெடுக்கின்ற அர்ப்பணம் நிறைந்த மனம் நிறைந்த உங்களுடைய துணையோடும் இந்த நாள் வெற்றி நாளாக அமைய, நீங்கள் வந்ததன் நோக்கத்தை நிறைவேற்றுகின்ற நாளாக இது அமைய இறைவனுடைய ஆசியரை வேண்டி இந்த ஒப்பற்ற நிகழ்வை உத்தியோகபூர்வமாக இந்த வேளையிலே நான் ஆரம்பித்து வைக்கின்றேன். கடவுள் உங்கள் முயற்சிகளை ஆசீர்வதிப்பாராக, உங்களோடு இருந்து வழி நடத்துவாராக, உங்களுடைய சொல் செயல் சிந்தனைகள் அத்தனையிலும் பிரசன்னமாக இருந்து பயணத் தோழனாக உங்களுடன் வருவாராக. நன்றி, வணக்கம். Thank you.